ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லோரும் ரொம்ப நாளாக கேட்ட ஒரு கேள்வி தான் இன்றைக்கி வந்து நான் பதில் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூடியூப்பில் எவ்வளோ வந்து சம்பாதிக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வி ஃபஸ்ட்டு. அதுக்கு முன்னாடி வந்துட்டு அதுக்கு உண்டான ரூல்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. நீங்கள் யூடியூப்பில் வந்து எவ்வளோ வருமானம் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, 1000 சப்ஸ்கிரைபர், 4000 மணி நேரம் வாட்சவர்ஸ் இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா தான் நான் அதுக்கப்புறம் நம்ம மானிட்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் பண்ணி, அதுக்கு பிறகு தான் வந்து நம்ம அதில் $10 பின் வெரிஃபிகேஷன் வரும். அதுக்கப்புறம் $100 சேர்ந்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரிக்கு அந்த யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா youtubestudio.com வந்துட்டு கொடுத்துருக்காங்க விளக்கம். அதை வச்சு நான் சொல்கிறேன். இப்போ இதில் வந்து என்னென்ன ரூல்ஸை வந்து நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன், இது வரைக்கும் என்னென்ன ரீச் பண்ணி கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறத அவங்க கூட வந்து நான் விளக்கமாக வந்து சொல்ல போகிறேன். நான் சொல்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இப்போ வாங்க ஃபஸ்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 4000 மணி நேரம் வாட்சவர்ஸு, 1000 சப்ஸ்கிரைபர், இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்து நான் ரீச் பண்ணிட்டேன். ரெண்டுமே ரீச் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு சின்ன உண்மை விஷயங்கள் இருக்குது. உண்மை அப்படின்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லக்கூடிய விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா இப்போ சொல்கிறேன். எனக்கு 2 வருஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு மானிட்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா எனபிள் ஆகி, நான் இது வரைக்கும் யார்ட்டையுமே சொல்லலை. ஏன் அப்படின்னா, நான் அதை இன்னி வரைக்கும் 2 வருஷத்துக்கு ஆயிடுச்சு மானிட்டேஷன் எனபிள் பண்ணி, ஆனால் இன்ன வரைக்கும் 1 ரூபா கூட வந்து நம்ம அதில் சம்பாத்தியம் எடுக்க முடியலையே, நம்ம போய் இதை எதுக்கு வெளியில் சொல்லிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை வெளியில் சொல்லலை. ஏன் அப்படின்னா, என்னால் கண்டினியூவாக வந்து வீடியோ போட முடியல. என்னுடைய பேக்ரவுண்டு சுச்சுவேஷன் சூழ்நிலைகள் வந்துட்டு நிறைய ஒரு என்ன சொல்கிறது சந்திக்க ரொம்ப இக்கட்டான சூழ்நிலைகள் வந்து பார்த்திங்கன்னா சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆகி போயிடுச்சு. அதெல்லாம் சொல்ல போனோம் அப்படின்னா வீடியோஸ் ரொம்ப லென்த்தாக போகும், நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் வந்துட்டு வீடியோஸ் போடாத காரணங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பயம், வீட்டில் வந்துட்டு சின்ன சின்ன பிரச்சனைகள், பெரிய பிரச்சனைகள், நம்ம எதுக்கு இந்த வேலை செய்யணும் அப்படிங்கிற மாதிரிக்கு, நீ இதை பண்ணுற அதை பண்ணுற, அதில் கமெண்ட்ஸ் இப்படி வருது இதில் இப்படி வருது அப்படிங்கிற மாதிரி நிறைய இன்னல்களையும் வந்து பார்த்திங்கன்னா நான் சந்தித்தேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிங்னு வந்து பார்த்திங்கன்னா யாரும் கிடையாது, அதுதான் வந்து மெயின் பிரச்சனையே. ட்ரைபாட் வந்து ஒன்று வாங்கினா அதுவும் வந்து பார்த்தீங்கன்னாக்க செட் ஆகலை, வேஸ்ட் ஆகிடுச்சு. நான் ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னாக்க வீடியோ எடுத்து அந்த மாதிரி பண்ணலாம், ஒரு டப்பாவிலையோ ஒரு பாத்திரத்துலேயோ வந்து பார்த்திங்கன்னா வச்சுட்டு அப்படி தான் வந்து நான் வீடியோஸ் வந்து எடுத்துகிட்ருந்தேன். அப்படி தான் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்க 4000 மணி நேரம் வாட்சவர்ஸு, 1000 சப்ஸ்கிரைபர் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரீச் பண்ணி கொண்டு வந்தேன். எப்படியோ பண்ணிவிட்டேன், ஆனால் என்னால் வந்து மறுபடியும் கண்டினியூஸாக வந்து போட முடியல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாமியாருக்கு வந்து இடையில உடம்பு சரியில்லாமல் போச்சு, அப்புறம் எனக்கு உடம்பு சரியில்லை, பாப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை, அப்புறம் இன்னும் நிறைய இதெல்லாம் வெளியில் சொல்ல முடியாத சூழ்நிலைகள், சின்ன சின்ன பிரச்சனைகள், பெரிய பிரச்சனைகள் எல்லாமே இதையெல்லாம் கடந்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன். இதெல்லாம் சாதிச்சு இந்த கூகுள் அடசன்ஸ் சொல்லக்கூடிய இதெல்லாம் எப்படி திருப்பினாலும் தலைகளாக தெரியுது. சரி ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா பின் வெரிஃபிகேஷன் வந்து நான் பண்ணணும். சரி ஓகே, இது உங்கள்கிட்ட வந்து காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். இது வந்து $10 ஏறினதுக்கு பிறகு தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு போஸ்டில் வந்து அனுப்புவாங்க நம்மளுடைய வீட் அட்ரஸ்க்கு. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்திருக்கு. சரி, இது வந்து உங்கள்கிட்ட வந்து கண்டிப்பாக சொல்லணும், இது வந்து உங்களுடைய சப்போர்ட்டிங்னால் மட்டும்தான், அதனால் இது உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். கண்டிப்பாக வந்துட்டு மீண்டும் உங்களுடைய சப்போர்ட் எனக்கு என்ன தேவை, இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணி இந்தளவுக்கு கொண்டு வந்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. இது $10 வந்துட்டு நான் கொண்டு வரதுக்கு இவ்வளோ பிரச்சனைகள், இவ்வளோ இன்னல்கள், இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இதில் $100 எப்போ சேர்த்து அதை நான் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மாற்றி எப்போ நான் வந்து அமௌண்ட்டு எடுக்கிறது அப்படின்னு தெரியல. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கையில் தான் இருக்குது. ஓகே செல்லக்குட்டீஸ், உங்ககிட்ட இது வந்து நான் ஷேர் பண்ணல ரொம்ப 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 மகிழ்ச்சி. இன்னும் இதில் என்னென்ன பிரச்சனைகள் வந்து நான் சந்திச்சேன் அப்படிங்கிறதுல இது உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுன்னா, புது யூடியூபராக யாரும் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக வந்து நான் வீடியோஸ் வந்து போடுறேன். ஓகே செல்லக்குட்டீஸ், பாய். மீண்டும் நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம். அவ்வளோதான், சந்தோஷம் ஒரு பக்கம்தான், இதில் சந்தோஷப்படுற அளவுக்கு அந்தளவுக்கு ஒன்றும் இல்லை. ஓகே.
ஓகே செலவுட்டீஸ், இது வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப 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 சந்தோஷமான விஷயமாக இன்னும் மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து உங்களுடைய சப்போர்ட்டிங்காக வந்து நான் கேட்டுக்கிறேன். ஓகே பாய் பாய், மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். உங்களுடைய சப்போர்ட்டிங் எனக்கு இன்னும் தேவை. பாய்.